எல்லாருக்குமே சூப்பர்காமி எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நோயிங் அபவுட் பென்டன் அப்படின்ற சீரீஸில் 4 எபிசோடு வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட 5th எபிசோட் தான் இது. இந்த எபிசோடில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டிமென்ஷன்ஸ் பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோன்னு யார் யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் போட்ட எல்லா நோயிங் அபவுட் பென்டன் சீரீஸோட லிங்க்கையும் தரேன். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக கொஞ்சம் விஷயங்கள் நல்லா புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக மல்டிவர்ஸ் அப்படின்னா என்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மல்டிவர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிமென்ஷன்லேயே பல யூனிவர்ஸஸ் இருந்தால் அது பேர் மல்டிவர்ஸ். ஸோ அப்படி பல யூனிவர்ஸ் இருக்கும்போது அதை நம்ம மல்டிவர்ஸ்னும் கூப்பிடலாம், ஆர் பேரலல் யூனிவர்சஸ் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ இந்த பேரலல் யூனிவர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சிமிலாரிட்டிஸும் இருக்கலாம் அண்ட் சில மேஜர் டிஃப்ரென்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பேரலல் யூனிவர்ஸில் நடக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் யூனிவர்ஸில் பென்னோட ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மர் வெக்கேஷனோட முடிவில் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பற்றின ஒரு எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டன் கிளாஸுக்கில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பென்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டன் கிளாஸிக்கில் பென் ஃப்யூச்சரில் போய் பார்க்கும்போது இருக்கிற பென். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வாட்டியும் பென் வந்து தன்னோட ஃப்யூச்சரை பார்க்கும்போது தான் ஃப்யூச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது பென் வந்து சின்ன வயசில் தான் பென்னை பார்க்கும்போது அந்த பென் வந்து அவர் 15 இயர் ஓல்டாக பார்க்கும்போது இருக்க மாட்டார். இதை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்ஸில் கடைசி வரைக்கும் பென் தன்னோட ஆம்னிட்ரிக்ஸே கழட்ட மாட்டார். பட் நம்ம ஒரிஜினல் ஷோவில் இருக்கிற பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஃபீட்பேக்கை இழந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸை கழட்டி வச்சு அதை அவர் திருப்பி மாட்டும்போது அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரீகாலிபிரேட் ஆகி அவருக்கு இன்னொரு புது 10 ஏலியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் அவர் யூஸ் பண்ணுற ஆம்னிட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் அவர் அல்டிமேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவார். கடைசியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின், அதாவது 100% கவரான அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவார். பட் சம்மர் வெக்கேஷன் எண்டில் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிற பென் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆம்னிட்ரிக்ஸே கழட்ட மாட்டார். மேக்ஸிமம் அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த ஃபீட்பேக் அவர் இழக்க வேண்டிய அந்த ஒரு நிலைமையே இருந்திருக்காது. ஆர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் இழந்ததுக்கப்புறமும் அதை கையிலே வச்சுருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அப்போவும் அவர் ஆம்னிட்ரிக்ஸ்குள்ளே நிறைய புது ஏலியன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையன், அதாவது அந்த யூனிவர்ஸில் இருக்கிற பென்னோட ஃப்யூச்சரில் இருக்கிற கென் அப்படின்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரீகாலிபிரேட் ஆகாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது ஏலியன்ஸ் வந்து அவரோட ஆம்னிட்ரிக்ஸ்குள்ளே வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். பட் இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பென்டன் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அப்புறம் பென்டன் ஏலியன் ஸ்வாமும் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு லைவ் ஆக்ஷன் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் லைனில் நடக்கிற படம் தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் ஆல்பிடோ வந்து ஏலியன் எக்ஸாக அன்லாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை அன்லாக் பண்ணியும் நம்மளோட
ஆல்பிடோவால் கண்ட்ரோல் பண்ணாமல் பல வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்எக்ஸாகவே அப்படியே சிலையாக நின்றுருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈஸ்டர் எக், அதாவது பென்டென் வில்காக்ஸ் அட்டாக்ஸ் அப்படின்ற கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பிடோ இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு சின்ன ஈஸ்டர்க் தான் இது. அது மட்டும் இல்லை, இன்னும் பலவிதமான யூனிவர்ஸஸ் இருக்குது. ஸோ ஒரு யூனிவர்ஸில் வந்து பென் ஜாம்பியாக இருப்பார், இன்னொரு யூனிவர்ஸில் பென் வந்து ஒரு வார்லார்டாக இருப்பார்னு சொல்கிற மாதிரி பல யூனிவர்ஸஸ் இருக்குது. இன்னொரு யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குவென் காம்னிட்ரிக்ஸ் கிடைக்கும், இன்னொரு யூனிவர்ஸில் கிராண்ட்பா மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காம்னிட்ரிக்ஸ் கிடைக்கும்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு அதாவது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பென் ஏலியன்எக்ஸா மாதிரி இந்த மொத்த யூனிவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுவார். ஸோ அப்படி ரீக்ரியேட் பண்ணும்போது இது ஒரு புது யூனிவர்ஸாக மாறவே மாறாது, அதாவது இருந்து அதே யூனிவர்ஸாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அழிஞ்சு போனதை திருப்பி க்ரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீடை நீங்கள் மொத்தமாக இடிச்சுட்டு அதே மெட்டீரியல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அதே சிமெண்ட்டு அதே மண் ஆர் அதே விஷயங்களை வச்சு நீங்கள் திருப்பி அந்த வீடை கட்டுறீங்க, அவ்வளோதான். புதுசாக அதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே கட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பென் வந்து ஏலியன்எக்ஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஸ்மூத்திஸோட லோகோலாம் லைட்டாக மாறி இருக்கும், டேஸ்ட் மாறி இருக்கும் அப்படின்னு பென்னே ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் போட்டிருக்கிற அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும்னு. பென் வந்து ஒரு மனுஷன்தான், ஸோ அதனால் அவர் ஒரு ஏலியன்எக்ஸாக மாறினாலும் அவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன்தான் இருக்கார். ஸோ ஒரு மனுஷன்னாலே சில தப்புகள்லாம் பண்ணுறது வந்து சகஜம்தான். அதனாலே எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்ஸை பென் வந்து உருவாக்கியிருக்க மாட்டார், பட் 98% வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸஸை பற்றின விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் பற்றின வீடியோ தான். அதாவது நெக்ஸ்ட் நோயிங் அபவுட் பென்டன் எபிசோடு வந்து டைம் லைன் பற்றி நான் சொல்ல வரல. நம்ம டைம் லைன் பற்றியும் ஒன்று வரும், பட் அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்க போது, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ ஐயா அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரான சதீஷ் டோனியோக் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு புது கேரக்டர் டிசைன் பண்ணி அவருக்குன்னு தனியாக ஒரு காமிக் பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஸோ அதை செக் பண்ணுங்கள், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஐயா அவ்வளோங்க இந்த வீடியோ. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் என்ன கைஸ். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.